இன்று கந்தசஷ்டி விரதம் முதல் நாள். ஐப்பசி மாதம் அமாவாசை மறுநாள் அன்று மகா கந்தசஷ்டி ஆரம்பம். இன்றிலிருந்து நாம் விரதம் இருப்பது நம் குடும்பத்திற்கு மிகவும் நல்லது. குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு இந்த சஷ்டி விரதம் மிகவும் உகந்தது. குழந்தை வரம் வேண்டுபவர்கள் தொடர்ந்து 6 நாட்கள் உணவு உண்ணாமல் கணவன் மனைவி இருவரும் காலையில் குளித்து கந்தசஷ்டி கவசத்தை காலை மாலை இருவேளையும் படிக்க வேண்டும். உணவு என்பது காலையில் பால், மதியம் ஏதாவது பழம் சாப்பிடுவது, இரவு பால் வாழைப்பழம் இதை மாதிரி ஏதாவது எடுத்துக்கொள்ள வேண்டும். மதியம் உறங்கக்கூடாது. முடிந்தால் தினமும் நம் வீட்டுக்கு அருகில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு செல்லலாம். என் குடும்ப நண்பர் ஒருவருக்கு 10 வருடம் குழந்தை இல்லாமல் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடித்தார்கள். அடுத்த வருடமே அழகான ஒரு பெண் குழந்தை அவர்களுக்கு பிறந்தது. இப்பொழுது அந்த குழந்தை திரைப்படத்துறையில் உயர்ந்த நிலையில் உள்ளது. குழந்தை வரம் மட்டுமல்லாமல் நம் குடும்பத்தில் எந்த கஷ்டம் இருந்தாலும் நாம் அதை வேண்டி நாம் இந்த விரதம் இருக்கலாம். 3 வேளையும் இருக்க முடியாதவர்கள் ஏதாவது ஒரு வேளை மட்டும் உணவு உண்ணலாம். ஆனால் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் கண்டிப்பாக 3 வேளையும் பழம் பால் மட்டும் சாப்பிட வேண்டும். 6வது நாள் சூரசம்காரம் அன்று நாம் கோயிலுக்கு சென்று முருகனை தரிசித்துவிட்டு வந்து நம் விரதத்தை முடித்து கொள்ளலாம். 6 நாள் தொடர்ந்து விரதம் இருக்க முடியாதவர்கள் கடைசி 1 நாள் மட்டுமாவது சாப்பிடாமல் விரதம் இருப்பது மிகவும் நல்லது. முருகன் நமக்கு என்றும் அருள் புரிவார். நம்பிக்கையோடு விரதத்தை கடைபிடியுங்கள்.